This video is sponsored by Prince Pictures Presents, Karthi Nadikim Dev. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரே ஒரு நிமிஷம் வந்து வி கேன் அப்சர்வ் சைலன்ஸ் ஃபார் த சோல்ஜர்ஸ் ஹூ டைட். ஒரு நிமிஷம் சைலன்ஸ், ஏன்னா இறந்த 44 பேரும் பல ஜாதி பல மதம் பல ஊரை சேர்ந்தவங்க ஒரு கண்ட்ரிக்காக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்டாக இருக்கட்டும். ஸோ அவங்க இறந்தது ஒரு ஒரே யுனைடெட் கண்ட்ரியாக இருக்கணும், அதுக்கான காஸ்க்காக நம்மளுக்காக தான் போய் இறந்துருக்காங்க. ஸோ இங்கே உள்ளுக்குள்ளே யாரும் அடிச்சுக்க வேணாம் அப்படின்ற ரிக்வெஸ்ட்டோட, அடிச்சுக்கிற மாதிரி யாராவது தூண்டினாங்க அப்படின்னா அவங்கள இக்னோர் பண்ணிட்டு சேர்ந்து ஒரு கண்ட்ரியாக இருப்போம் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட்டோட இதை ஆரம்பிக்கிறோம். எல்கேஜி அப்படின்ற ஒரு படம் 2018 மே மாதம் வந்து ஒரு காரில் போகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் எழுத ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு மாதத்தில் ஒரு டிராஃப்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ நான் வந்து ஐசரி கணேஷர்கிட்ட வந்து அந்த காரில் போகிற ட்ராவலில் பெசநகரில் என் வீட்டுக்கிட்டே ஏறிட்டு அடையாரில் மலர் ஹாஸ்பிட்டல் கிட்டே வரும்போது சும்மா லைன் நரேட் பண்ணேன். மலர் ஹாஸ்பிட்டல் சைடில் வந்து அந்த கார் நிற்கும் போது, ஏன்பா இந்த படத்தை நம்மளே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா சினிமாவில் வந்து நிறையா கஷ்டப்பட்டு ரொம்ப நிறையா வேலை பண்ணி வாய்ப்பு கிடைக்காத எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் ஒரு கார் ட்ராவலில் 15 நிமிஷத்தில் ஒரு படத்துக்கு ஏன்பா நம்மளே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து இன்றைக்கி ஒரு வருஷம் ஆகி இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் 8 ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆகி இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ்க்கு 22 தயாராக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஐசரி கே கணேஷ். தேங்க்யூ ஸோ மச் ஐசரி கணேஷ் அங்கிள். படத்தோட தயாரிப்பாளர் அவர் தான். ஒரு சின்ன படமாக இதை பார்க்காம என்ன இவன் சும்மா ஓவராக பேசுவான், பேசினதை டெலிவர் பண்ணுவானா அப்படின்ற எந்த டவுட்டுமே இல்லாமல் என் மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த படத்தை ஆரம்பித்து இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சதுக்கு போது என்ன தேவையோ அதோட அதிகமாக இந்த படத்துக்கு செலவு பண்ணி ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிற அவருக்கு தான் முதல் நன்றி. ஒரு சில விஷயங்கள் நான் இந்த இடத்துல இது நான் தான் கடைசியாக பேச வேண்டிய ஆள், ஸோ சொல்லி ஆகணும். ஃபஸ்ட் விஷயம் வந்து 2000 நான் முதல்ல சொன்னது தான், நிறைய மேடைகளில் நான் பேச மாட்டேன், அந்த இடத்துல இருக்கிறது ஒண்டி பேசிட்டு போயிடுவேன். இது என்னோடய மேடை அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 2017 வந்து நான் வந்து இந்த காமெடி வேடங்களில் நடிக்கிறத நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஒரு 17 படம் கிட்டே வந்து நான் நடிக்க இல்லை வேணாம் நான் நடிக்கலைன்னு சொன்ன படம் ரிலீஸ் ஆச்சு. என் கூட இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, என்ன நீ முட்டாளாக இருக்க, எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கணும். சினிமாவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, 10 படம் வரும் அதில் 8 ஓடாதுன்னா பரவாயில்ல, 2 ஓடும் திருப்பி 10 வரும் அப்படின்னாங்க. திருப்பி போன வருஷம் ஒரு 13 படம் நான் நடிக்கலை. காரணம் என்ன அப்படின்னா எனக்கு நான் நடித்த ரோல்லாம் பெருசாக திருப்தியாக இல்லை. சரி நம்ம ரேடியோவில் நல்லா வேலை பண்ணுறோம், சினிமாவில் வண்டி கொஞ்சம் மீடியாக்கராக இருக்குது என்னோடய ரோல்ஸ், என்னோடய ரோல்ஸ் நான் நடித்த படங்கள் நல்ல படங்கள் பெரிய டைரக்டர்கள், ஆனால் என் ரோல் எனக்கு திருப்தியாக இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணல அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னும்போது நல்ல கதை எதாவது வருமா அப்படின்னு பார்த்து வெயிட் பண்ணும்போது பெருசாக எனக்கு வந்த மாதிரியும் தெரியல. ஸோ அந்த டைமில் நான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டது தான் இந்த படம் எல்கேஜி, நான் எனக்கு எழுதினது. ஸோ கதை திரை கதை எழுதணும் அப்படின்ற பிளான் இல்லை, பட் ஆனால் நான் பண்ணுற வேலை நல்லா இருக்கணும், அது நிறைய பேருக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்கு தான். ஆனால் அந்த மாதிரி சுயநலமாக மட்டும் ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படம் கல்லாக கட்டிடுச்சு, ப்ரொடியூசர் காசு பார்த்துட்டாரு, ஓடிடுச்சு அப்படின்னு இல்லாமல் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுதான் என்னோடய முதல் தாட்டாக இருந்தது. இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, சென்னை ஃப்ளெக்ஸில் வந்து ஊர் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்க, எல்லா பசங்களும் வந்தாங்க சூப்பர் அப்படின்னு சொன்ன 4 நடந்த எலெக்ஷனில் 57% தான் ஓட்டு போட வந்தாங்க சென்னையில். இவ்வளோ பண்ண பசங்க ஏன் ஓட்டு போட வரல அப்படின்னும் போது நான் அந்த டைம் எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் பண்ணியிருந்தேன் TN100% அப்படின்ற கேம்பெயினுக்கு. அந்த கேம்பெயினில் வந்து நான் ஒரு 20,000 பசங்க கூட பேசும்போது இன்ட்ராக்ட் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம், அவங்களுக்கு எந்த கட்சி இருக்குது, யார் வேட்பாளர், யாருக்காக அந்த பட்டன் அமுக்குறோம் அப்படின்றதே தெரியாது. வெறுமனு ஒரு பட்டன் அமுக்குவாங்க, அதை செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டால் என்னோடய சோஷியல் டியூட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது. சரி TN100%னோ இல்லை India 100% ஓட்டிங் மாறினா கூட யாருக்கு போடுறோன்னே தெரியாமல் ஒரு பட்டன் அமைக்கிற ஒரு சொசைட்டியில் இருக்கிற இந்த பசங்களுக்கு அவ்வளோதான் அரசியல் இருக்குது. அதுலேருந்து இப்போ ஒரு 4-5 3-4 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வெளிலேருந்து பார்க்கும்போது பசங்களுக்கு அரசியல் செமையாக தெரியுது, எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க அப்படின்னா இல்லை, எல்லாமே தப்பாக கன்சியூம் பண்ணப்படுது. மீமில் இருக்கிற அரசியலை தான் அவங்க உண்மையான அரசியல் நம்புகிறாங்க. ஏன் ஒரு விஷயம் நடக்குது, ஏன் ஒரு பால் விலை ஏறுது, ஏன் வந்து இன்றைக்கி பந்த் அனௌன்ஸ் பண்ணாங்க, முன்னாடி பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா பந்த் நடக்கும், இப்போலாம் நடக்கிறதே இல்லையே, 15 ஒரு வாட்டி நம்ம ஏன் பழகினோம், எல்லாத்துக்கும் ஏன் ஏன்ன்றதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு இருக்கிற ஒரு சோஷியல் பொறுப்போடு நான் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது தான் எல்கேஜி. ஸோ இந்த படத்தோட போஸ்டரில் அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தோட இதில் ட்ரெய்லரில் அவங்கள கிண்டல் பண்ணியிருக்கேன், இது வந்து கிண்டல் பண்ணுற படம் கிடையாது. இந்த படத்தில் நாங்கள் கிண்டலும் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதுவும் இருக்குது ஒரு படத்தில் போகிற போக்கில் 2-3 ஜோக்கு இருக்கும், அந்த மாதிரி ஜோக்கும் இருக்குது. பட் ஓவரால் ரொம்ப பொறுப்பான ஒரு படம் தான் எடுத்திருக்கோம். இந்த படத்து மூலியமாக காசு வருதோ இல்லையோ எனக்கு தெரியாது. 3 மாதத்தில் வரப்போகிற தேர்தலில் யாராவது ஒரு பையன் போயிட்டு இந்த மொத்த படத்தையும் பார்த்ததில் 10 பசங்க வந்து ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் வந்து யோசித்தா இந்த படம் வெற்றி.
நான் அதுக்கு தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். என்னோட லார்ஜர் எய்ம் வந்து இவ்வளோ பேசுறதுனால இவன் வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இவன் வாய்க்கொழுப்பு திமிரு பிடிச்சவன் இல்லை வந்து அரசியல் ஆசைவர். முதல்ல இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி இவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ரெய்லருக்கு அப்புறம் வந்து இவன் கிறிஸ்டியன் மிஷினரி, காங்கிரஸின் பின்னாமி, அப்புறம் டிஎம்கேல வந்து படம் பண்ணுற போகிறாங்க சன் பிக்சர்ஸில். இல்லை நான் திருப்பி சொல்கிறேன், நான் இந்த இது மாதிரி எந்த பிளான்லையும் இல்லை, எந்த கலரும் எனக்கு கிடையாது. நான் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன், நிறையா வழிகள் இருக்கிற, எனக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லாமல் இருந்திருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஏன்னா நான் எங்கள் அம்மா வண்டியது அப்பா கிடையாது. அண்ட் இவ்வளோ வழியும் தாண்டி வந்திருக்கிற வீட்டில் அரசியல் பேசக்கூடிய ஒரு தாத்தா இருந்து அவரை பார்த்து வளர்ந்த ஒரு பையன், அவனுக்கு இருக்கிற கோவம் தான் நான் மேடைகளில் பேசுறது, அவனுக்கு இருக்கிற கோவம் தான் நான் ரேடியோவில் பேசுறது. எனக்கு கலரெல்லாம் கிடையாது, நான் வந்து சாதாரண இங்கே வளர்ந்த ஒரு பையன். நான் இன்னைக்கு படம் எடுக்கும்போது எனக்கு என்ன கோவம் இருக்கோ, எனக்கு என்ன சமுதாய பொறுப்பு இருக்கோ, அதை தான் இந்த படத்து மூலியமாக நான் வெளிப்படுத்த விரும்பியிருக்கேன். இதுக்கு எதிர்ப்பே வரலையா, உங்களுக்கு கொலை மிரட்டல் வரலையா, யாரும் உங்களுக்கு கூப்பிட்டு மிரட்டலையா அப்படின்னா இல்லை, இது வரைக்கும் யாரும் வரல. ஏன் அப்படின்னா நான் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. நான் ஒரு அஜித் சார் கிடையாது, விஜய் சார் கிடையாது, ரஜினி சார் கிடையாது, கமல் சார் கிடையாது, நான் வந்து யாருமே ஒரு பொருட்டே இல்லை. அண்ட் என்ன அவங்க அவ்வளோ பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது அவங்கள தான். இப்போ நம்ம சண்டை போட்டால் யார் கூட சண்டை போடுவோம், ஈக்குவலாக இருக்கு, நான் ஈக்குவலாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு பையன். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸை இன்றைக்கி வந்து இன்ஸ்பயர் பண்ண தான் ஆள் இல்லை. இன்ஸ்பயர் பண்ண இனி தான் அப்போ பண்ண போறியானா யாராவது பண்ணணும்ல. 10 ரூபா நம்ம கொடுத்து போன ஜென்ரேஷனில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தாலாம் வந்து பெருமையாக நினச்சிப்பாங்க, ஏய் அவனுக்கு நான் 10 ரூபா கொடுத்தேன்னு. இன்றைக்கி பசங்க பாக்கெட்லேருந்து 200 ரூபா எடுத்துகிட்டு கொடுத்து திரும்பி பார்க்காம போகிறாங்க, நல்ல பசங்க. ஆனால் அவங்கள கைட் பண்ண ஆள் இல்லை, இன்ஸ்பயர் பண்ண ஆள் இல்லை. வாட் எவர் லிட்டில் திங்ஸ் ஐ டூ, எனக்கு வந்து அதை நான் பண்ணணும். நான் இப்போ ஒரு சின்னதாக 10 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தா ஒரு 3000 பேர் வந்து உலகம் ஃபுல்லாக பிரியாணி வாங்கி கொடுத்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, மெயில் அனுப்புகிறாங்க, வீடியோ அனுப்புகிறாங்க. ஸோ யாரோ 3000 பேர் சாப்பிட்ருக்காங்களேன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியணுன்றது நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கி நாளில் தெரிஞ்சால் தான் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கை சேரும். அண்ட் ஃபைனலி இப்போது படத்தை பற்றி எல்லாருமே பேசினாங்க, இது என்ன மாதிரி இந்த படத்தில் நல்லா சிரிக்கலாம், 2 மணி நேரம் இருக்கும், குடும்பத்தோடு பார்க்கலாம், குடிக்கிற சிகரெட் பிடிக்கிற காட்சிகள்லாம் கிடையாது. இந்த படம் வந்து 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு ஓட்டு போடுற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற 4 பேர், அந்த குழந்தைக்கு 6 வயசாக இருந்தாலும் 12 வயசுக்கு அப்புறம் போய் எலெக்ஷனில் ஓட்டு போட போகுது அப்படின்னா அந்த 4 பேரும் இந்த படத்தை பார்க்கலாம். பார்த்தா தே வில் டெஃபினெட்லி ஹாவ் அ டேக் அவே. அண்ட் இந்த நேரத்தில் ஐ வாண்ட் டு தேங்க் ஒரு பர்சன், ஒரு என்னோடய ஃபேமிலி, என்னோடய 2 குழந்தைங்க, இவங்களெல்லாம் நான் பார்த்தே ஒரு 10 மாதம் கிட்ட ஆகுது. ஒரு 13 படம் போன வருஷம், 30 படம் கிட்ட பண்ணாமல் காசுலாம் எதுவும் சம்பாதிச்சிக்காமல், ஏன் சம்பாதி இந்த காசு நான் 2 வருஷம் கழிச்சு சம்பாதிச்சேன்னா எனக்கு பிடிக்காம போயிடும், போர் அடிச்சிடும் என் மூஞ்சின்றதுனால நான் ஒதுங்கிட்டேன். அண்ட் எந்த இடத்துலையும் பேசவே இல்லை, எல்லாமே கேட்குறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவே ரொம்ப ஹேட்ரேடோடு இருக்குது, ஏன் இதுக்கு பேசலை, அதுக்கு பேசலை, ஏன் அங்கே வந்து அதுக்கு என்ன சொல்லலை, சென்னை போய் ஃப்ளட்ஜுக்கு வந்தேன், கஜா புயலுக்கு எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து வந்து ஒரு நாள் கால் பண்ணி 100 பேர் திட்டினாங்க அப்படின்றாங்க. மெயில் வந்திருக்கடா, எல்லாமே மெசேஜெலாம் வருது, திட்டுறாங்க. ஏன்னா எல்லாருமே எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிட்டோம், எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துட்டே எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா இருக்கு, நல்ல இருக்க முடியறவங்க முடியுது. ஆனால் நம்ம எல்லாருமே வேலை பண்ணணும், நம்மளுக்கு குடும்பம் இருக்குது, ஒரு சில விஷயங்களை பேசத்தோணும், ஒரு சில விஷயம் பேச எதுவும் இருக்காது. நான் 1 வருஷமாக எதுவுமே பேசவே இல்லை, பேசாதது காரணம் என் படம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையும் நான் இருந்தேன்னா என் படத்தில் என்னால் பேச முடியாது, ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் கருத்து சொல்லிட்டேன்னா அதை என்ன படத்தில் சொல்ல முடியாதுன்றதுனால ஐ ஸ்டேட் அவே ஃப்ரம் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன். இப்போ ஐ எம் பேக் வித் மை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் வில் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். இது அரசியலுக்கு நான் வரத்துக்காக நான் பண்ண ஒரு படம் கிடையாது, அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ண படம் கிடையாது. ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக ஆர்ஜே பாலாஜி சினிமான்ற ஒரு மீடியமை அதுக்கு திருப்பி கொடுக்க யூஸ் பண்ணிக்கிட்ட படம் தான் எல்கேஜி. ஸோ படம் பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும். 22ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் மீடியா பரியேறும் பெருமாள் மாதிரியான படங்கள்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததே நீங்கள் தான். ஏன்னா அந்த படம் அவ்வளோ நல்ல விஷயம், நான் பார்த்த 20 வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிற படமாக தான் எல்கேஜி இருக்கும். This video is sponsored by Prince Pictures Presents கார்த்தி நடிக்கும் தேவ்.